ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீரா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு சாம்பார் இது உப்பு சாம்பார்னு கூட சொல்லுவாங்க அது எப்படி செய்யணுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கொத்தமல்லி தழை பாசிப்பருப்பு பாசிப்பருப்பு வந்து இப்போ நான் நாலு பேருக்கு தேவையான அளவு நான் சொல்கிறேன் அதான் நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன் இப்போ அந்த குக்கர்லாம் நம்ம கூட போக போகிறோம் அதாவது குக்கரில் அந்த சாம்பார் வந்து பண்ணக்கூடாது ஏன்னா சாம்பார் வந்து வில் விழுன்னு ஆயிரும் நான் மூடி போடாமல் பண்ண போகிறேன் நூறு கிராம் பாசிப்பருப்பு எடுத்தாச்சு அதை குக்கரில் போட்டுட்டோம் போட்டுட்டு அதுக்கு தேவையான அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறணும் தண்ணி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல சாம்பார் இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கிடலாம் தண்ணி தண்ணி ஊற்றிட்டு சீரகம் போடணும் அதுக்கு கொஞ்சோண்டு சீரகம் மஞ்ச அப்புறம் மஞ்சத்தூள் போடணும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு இப்போ அடுப்பெலாம் நம்ம வைக்க போகிறோம் நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் வைக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை அது மாதிரி இதுக்கு வந்து நம்ம சாம்பார் பொடியெல்லாம் நம்ம போட மாட்டோம் ப்ளைனாக நல்லா வெங்காய சாம்பார் சூப்பராக இருக்கும் இதுக்கு பேர் வந்து உப்பு சாம்பார்னு கூட சொல்லுவாங்க இப்போ அடுப்பை பத்து வைக்கிறோம் இந்த பாசிப்பருப்பு வந்து நல்லா மலர்ந்து வேகணும் மலர்ந்து வேகணும் இப்போ அதை வேக வச்சுட்டு நம்ம வெங்காயம்லாம் கட் பண்ணிவிட்டு வருவோம் இப்போ இது வேகட்டும் வேகுது அழகாக வேகுது பார்த்திங்களா இல்லை அது வந்து பொங்கி வந்துடும் அது அப்புறம் அதனால் நீ கொஞ்சம் அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லைன்னா பொங்கி அந்த தண்ணி பொங்கி வரும் தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணி இழுத்து வாங்கும் பாசிப்பட்டு வந்து இழுத்து வாங்கும் அதனால கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இதை பார்த்திங்களா எப்படி வெந்துருச்சு பார்த்திங்களா மலர்ந்து வெந்து வரும் நல்லா இப்போ இதில் கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கிறோனும் சின்ன வெங்காயம் போட்டால் தான் ரொம்ப நல்லது நீங்கள் பெரிய வெங்காயம்லாம் ரொம்ப யூஸ் பண்ணாதீங்க சின்ன வெங்காயம் போட்டாச்சு தக்காளி பச்சை மிளகாய் பச்சை மிளகா வந்து குண்டு குண்டாக இருக்கிறனால ஒரு மூணு பச்சை மிளகா நான் போட்டிருக்கேன் அடுத்து உப்பு போடணும் அடுத்து உப்பு போட்டுட்டு உப்பு போ தேவையான அளவு உப்பு இதில் இந்த தண்ணி ஊற்றிக்கிறணும் தண்ணி பத்தாதப்ப நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் இதில் வெங்காயம் போட்டிருக்கோம் பச்சை மிளகா தக்காளி உப்பு போட்டிருக்கோம் போட்டுட்டு தண்ணி நல்லா ஊற்றிக்கலாம் தண்ணி ஆகிடுச்சே நீங்கள் கொஞ்சம் கவலைப்பட வேண்டாம் அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த பார்த்திங்களா நல்லா பார்த்திங்களா சாம்பார் எப்படி நல்லா தண்ணியாக கொஞ்சம் தண்ணியாக வருது இல்லை அது மாதிரி நல்லா இப்போ வேகுது நல்லா பார்த்தீங்களா கொதிச்சு நல்லா வேகும் இதுக்கு நீங்கள் சாம்பார் பொடியெல்லாம் போடக்கூடாது சாம்பார் பொடி போட்டிங்கன்னா டேஸ்ட் மாறிடும் அந்த பச்சை மிளகாய் காரத்திலே அந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சுவையாக இருக்கும் இது வந்து இட்லிக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த சாம்பார் வச்சிட்ருக்கேலே அந்த வாசனை பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வாசனை வீடே மணக்கும் இது வந்து இட்லி சாம்பார் இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி வேணான்னு சொல்கிற குழந்தைய கூட இந்த சாம்பார் வச்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இப்போ நல்லா குழம்பு நல்லா வெந்துருச்சு சாம்பார் நல்லா வெந்துருச்சு வெந்த உடனே இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் தாளிக்க போகிறோம் இதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஒரு சின்ன வடைச்சி கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் ஊற்றணும் பார்த்திங்களா சாம்பார் சூப்பராக வேகும் அதுமாதிரி அந்த வேகையிலே அந்த வாசனை பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் செம்மையாக இருக்கும் இப்போ தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுறோம் அப்புறம் கருவேப்பில் கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி போடணும் நம்ம தாளிக்கிறதுக்கு எப்பவுமே நம்ம வெங்காயம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் கடுகு விழுந்து வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கோம் கருகப்பில் எல்லாம் போட்டாச்சு எல்லாம் போட்டு நல்லா தாளித்து பொறிஞ்சு நல்லா வரணும் நல்லா பொறிஞ்சு வரையில் இந்த பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா கறி அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க சாம்பாரும் ஒரு பக்கம் நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும் வெந்துக்கிட்டே இருக்கையிலே உங்களுக்கு அந்த மனம் அந்த சுவையெல்லாம் நல்லா தெரியும் டேஸ்ட்டு கிடைக்கும் அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கணும் பொதுவாக நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு வந்து நம்ம பெருங்காயம் போடுவோம் அதே மாதிரி இதுக்கும் பெருங்காயம் போடுங்க பெருங்காயம் போட்டு தாள்கையில் நல்லாயிருக்கும் அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா தாளித்து வரணும் இல்லை க எண்ணெய் ஊற்றியிருக்கோம் கடுகு விழுந்து போட்டிருக்கோம் கருவேப்பில் பெருங்காயம் போட்டு தாளிச்சிருக்குறோம் நல்லா தாளித்து நல்லா இப்படி இருந்தால் பாருங்களேன் நேரம் சேஞ்சஸ் ஆனோடனே இப்போ நம்ம அதில் போகிறோம் சாம்பார்லாம் நம்ம ஊற்றணும் சாம்பாரில் ஊற்றியாச்சா நல்லா கிண்டிக்கிறோம் நல்லா கிண்ட கிண்ட அந்த வாசனை பர சாம்பார் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெந்து சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ நமக்கு ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி விட்டுருணும் கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டு இது நான் சொன்னேன்ல சாம்பார் தண்ணியாக இருந்தால் விட்டுருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னேன்ல அதை வந்து பாருங்க நம்ம காம்கே கொஞ்சோண்டு இட்லி மாவு எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றின உடனே அப்படியே அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கிண்டி கிண்டிடுங்க கிண்டையில் உங்களுக்கு அது நல்லா அது கொஞ்சம் கொழ கொழப்பாக நல்லா வரும் இட்லி மாவு ஊற்றுறதுனால நல்லா கொஞ்சம் கிண்டிடுங்க ஏன்னா மாவு அங்கங்கே ஒட்டிக்கக்கூடாது அதனால நல்லா கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டிங்கன்னா சூப்பராக மணமணக்கும் பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி இட்லிக்கு நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அதாவது இட்லி வேணான்னு சொல்கிறவங்க கூட இட்லி இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சாம்பார் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றியாச்சா அழகாக இருக்குது பார்த்தீங்களா பாசிப்பருப்பு சாம்பார் எல்லாம் அந்த பச்சை மிளகா தழை தக்காளி வெங்காயம் இதனோடய ஸ்மெல்லே சூப்பராக இருக்கும் அந்த பச்சை மிளகா காரமே கரெக்டாக இருக்கணும் மூணு பச்சை மிளகா அதாவது பெரிய குண்டு குண்டு பச்சை இருந்தால் நீங்கள் மூணு பச்சை மிளகா போட்டுக்கோங்க அது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இட்லி எங்கள் வீட்டில் இட்லி ரெடி ஆயிடுச்சு நாங்கள் சாம்பார் ஊற்றுறோம் மணக்கும் மணக்கும் சாம்பார் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு தேங்காய் சட்னி பக்கத்துல வச்சிருக்கோம் தேங்காய் சட்னியும் ஊத்தியாச்சு